ராதே கிருஷ்ணா ஜெய் போலோ சுபத்ரா தேவிக்கு ஜெய் சுபத்ரா தேவியினுடைய ரதம் கருப்பும் சிவப்பும் வர்ணம் பத்மத்வஜம் தேவதலனம் இதெல்லாம் பெயர் பழுப்பு நிற குதிரைகள்தான் இந்த ரதத்துக்கு சாரதி வந்து கிருஷ்ணசகா அர்ஜுனன் அவன்தான் சாரதி இந்த ரதம் கிட்டத்தட்ட நாற்பத்தி இரண்டரை அடி உசரம் சரியா ஐநூற்றி தொண்ணூற்றி மூன்று கட்டைகள்னாலே உருவாக்கப்படுகின்ற ரதம் நீள அகலம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பத்திரெண்டு அடி சதுரமாக இருக்கும் இந்த ரதத்துக்கு பேரே வந்து பத்மத்வஜம் பத்மத்வஜம்னா தாமரை கொடின்னு அர்த்தம் தர்பதலன தர்ப்பதலன்னா தற்பெருமையை போட்டு மிதிக்கக்கூடிய ஒரு ரதம்னு பேர் இந்த ரதத்தில் வந்து மூன்று பக்கமும் ஒன்பது பரிவார தேவதைகள் உண்டு இது தேவியினுடைய ரதம் அவள் வந்து புவனேஸ்வரி இல்லையா நம்ம சுபத்ரா தேவி புவனேஸ்வரின்னு சொல்லுவாவாள் புவனேஸ்வர தான் அவள் புவனேஸ்வர் சொல்கிறா இல்லையா அது ஒரு அழகு வச்சுக்கோங்க அதனால் இங்கே வந்து ஒன்பது பரிவார தேவதைகளுமே தேவியுடைய ரூபம்தான் விதவிதமாக இப்போ நீங்கள் பார்க்குறது ரதத்தினுடைய முகப்பு இந்த பக்கம்தான் வந்து நான்கு அந்த பழுப்பு அல்லது சிவப்பு நிற குதிரைகளை கட்டுவார்கள் கருப்பும் சிவப்பும் தான் இந்த ரதத்தினுடைய வர்ணம் ஏன்னா தேவிக்கு வந்து கருப்பு வர்ணம் உகப்பு அந்த பக்கத்துலலாம் அதனால் வந்து அழகாக கருப்பும் சிவப்பும் தான் இந்த ரதத்தினுடைய வர்ணம் இந்த தச்சர்கள் இந்த ஆச்சாரியெல்லாம் இந்த கட்டைகளை வச்சு அவளை அழகாக எல்லாம் பண்ணுறா அவெல்லாம் பரம்பரை பரம்பரையாக இந்த விஷயங்களை பண்ணக்கூடியவர்கள் ஒரு ஜென்மா இவர்களுடைய குடும்பத்தில் பிறந்து இந்த மாதிரி ரத கைங்கரியம் பண்ணணும் இந்த ரதத்தில் வந்து மொத்தம் பன்னிரெண்டு சக்கரங்கள் உண்டு பலராம ரதத்துக்கு பதினாலு சக்கரங்கள் சுபத்ரா தேவியினுடைய ரதம் வந்து பன்னிரெண்டு சக்கரங்கள் எத்தனை பேர் வேலை பண்ணுறா பாருங்கள் அக்ஷய திருத்தியிலேருந்து ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தெட்டு நாள் வரைக்கும் இந்த ரத வேலை கிட்டத்தட்ட ஐம்பத்தாறு நாள் கூட வச்சுக்கோங்களேன் ரத வேலைகள் நடந்துருக்கோம் இப்போதில் பின்னாடி எல்லாம் தேவதைகள் இவெல்லாம் பேர் கூட இருக்குது சண்டி சாமுண்டா உக்ரதாரா வனதுர்கா சூளி துர்கா வராகி ஷாமா காளி மங்களா விமலா அப்படின்னு சொல்லி அந்த மூணு சைட்லேயும் ஒம்பது தேவதைகள் வருவோம் என்ன அழகு பார்த்துக்கோங்க ஒவ்வொரு வருஷமும் புதிய ரதம் இதை பண்ணி இதுக்கு வர்ணம் அடித்து அழகாக அதெல்லாம் வரைஞ்சி எல்லாமே அந்த சாஸ்திரத்தில் சொன்னபடி நான் சொல்கிற அளவுகள் கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடலாம் சில இடங்களில் இப்படி தான் பழுப்பு நிற அழகான சக்கரங்கள் இல்லை எத்தனை பேர் தெரியுமா உட்காந்து போவா வாழ்க்கையில் ஒரு தடவையாவது இதெல்லாம் நீங்கள் உங்கள் கண் கொண்டு பார்க்கணும் இது பக்கத்தில் நின்னா தெரியும் நம்மெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு தெரிஞ்சு போய்டும் நம்முடைய அகம்பாவம் எல்லாம் அழியட்டும் சுபத்ரா தேவி போல ஜோரா ஒரு பக்கம் பலராமர் ஒரு பக்கம் ஜெகநாதன் அனுபவிச்சுண்டு ஜாலியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணுவோம் சரியா ராதே கிருஷ்ணா ஜெய் போல புரி ஜெகநாத் பகவானுக்கு ஜெய்